மாதிரி ஒரு மாவட்டத்தை நம்ம பாராட்டும் பொழுது மற்ற மாவட்டங்களுக்கும் ஒரு ஊக்கம் அளிக்க வகையில அவங்களும் செயல்படுவாங்க. மிக அதிகமான மருத்துவமனையில படுக்கை இல்லாத நிலைமை மாறி இன்னைக்கு இந்த மருத்துவமனையில 27 பேஷண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஆனா 18-44 வயசு இருக்கிற சில இளைஞர்கள் ஒரு சுமார் 40 லட்சம் பேர் முதல் தவணை தடுப்பூசி போடல. இரண்டாம் அலையின் தாக்கத்தை உணர்ந்து பொதுமக்களும் ஆர்வத்துடன் வந்தாங்க. ஆனால் இரண்டாம் அலை குறைந்த பிறகு ஒரு அந்த ஆர்வம் குறைய தொடங்கி இன்னைக்கு உலக அளவுல தளர்வுகள் அதிகமாகவும் கட்டுப்பாட்டில் மிக கம்மியாக குறைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 63,000 பேர் கேன்சர் பாதிப்புல வராங்க. இதெல்லாம் நம்ம வந்து கணக்கீடு நம்ம தமிழ்நாட்டில் வந்து கேன்சர் ரெஜிஸ்ட்ரியில் இருக்கும்போது இதுலயே இறப்பு குறைக்கணும். எளிமையான வழிமுறைகளை பின்பற்றினால் டெபினட்டாக இந்த அலை என்ன வரும் எந்த அலையும் நான் மும்பையில டிசம்பர் நமக்கு முன்னாடி ஏறிட்டு டெல்லியில ஏறிட்டு 17-ஆம் தேதிக்கு அப்புறம் இறந்த கொடிங்கிறது அதே ஒவ்வொரு நாள்ல எப்படி ஏறிது எப்படி இறங்குது எந்த ஒரு பகுதி எப்படி ஏறது எப்படி இறங்குறது பொதுமக்கள் எல்லாமே பாத்துக்கணுங்க. நோயோ இறப்பையோ மறக்கையோ மறுக்க முடியாது. எப்படி நம்ம படுக்கை ஒதுக்கீடு செய்ய படுக்கை கோவிட்க்கு 1,34,654 இது எல்லாமே நல்ல அறிகுறிங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி நல்ல அறிகுறி தானாக குணமாயிடும் சொல்ல முடியாது. அதே நேற்றைய தினம் நீங்க பத்திரிகையில பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால 60,000 மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதை அவங்க குறை சொல்லியிருக்காங்க. பெருந்தொற்றுக்கு மட்டும் எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. இந்த மாதிரி எங்கேயாவது குறைபாடு இருந்தா அதற்கும் களைவதற்கும் உச்ச நீதிமன்றத்தின் அடிப்படையில அரசாணையே வெளியிடணும். ஆக்சுவலா நான் என்னோட பழைய மாவட்டம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போகும்போது தடுப்பூசி மெகா கேம்ப் இன்றைய 21வது மெகா கேம்ப் நடக்கும் நிலையில நான் வந்து உண்மையிலே சொன்னேன் கடலூர் வந்து மிக முக்கியமான ஒரு பேரிடர். எல்லா பாதிப்பும் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் தற்பொழுது வந்துள்ள மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த தடுப்பூசியை எப்பவும் சென்னையை தான் நம்ம வந்து சொல்லிட்டே இருப்போம். சென்னை மிக சிறப்பாக பண்றதுன்னா வந்து ஒரு டீமா ஏனைய இயக்குனர் துணை இயக்குனர் ஜாயிண்ட் டைரக்டர் அப்புறம் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் இவங்க எல்லாருமே ஒரு டீமா நான் இப்ப ரெடியார் பட்டி அந்த பகுதியிலும் பாத்துக்கிறேன். நீங்களே அந்த கணக்கீடு பார்க்கும்போது நாளொன்றுக்கு இருக்கிற கணக்கீடு கடலூர் ஜனத்தொகைக்கு மிக அதிகமான தடுப்பூசி போட்டு 100 விழுக்காடு முதல் தவணை தடுப்பூசி 18 வயசுக்கு மேற்பட்டோர் போட்டது மிக சிறப்பான ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கடலூர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மாவட்டத்தை நம்ம பாராட்டும் பொழுது மற்ற மாவட்டங்களுக்கும் ஒரு ஊக்கம் அளிக்க வகையில அவங்களும் செயல்படுவாங்க. இது ஒரு இன்டர்னல் ஒரு நல்ல முறையில் ஒரு ஒருத்தர் போட்டி நம்ம நல்லா பண்ணணும்னு சொல்லி குறிப்பாக இவங்க நீங்க பாத்தீங்கன்னா முதல் தவணை 100.37 விழுக்காடும் இரண்டாம் தவணை 89. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 12 ஏழரை மணி ஒரு மயிலாடுதுறை வாக்கில் டெபினட்டா இவங்க 90 விழுக்காடு தாண்டிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம 15-18 வயசுலயும் கடலூர் வந்து 78.5 விழுக்காடு முதல் தவணையும் இரண்டாம் தவணை 30.4 விழுக்காடு பண்ணிருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு நாங்க ஏற்கனவே பலமுறை டெங்கு காய்ச்சல் அதிகமா இருக்கும் பொழுது நான் கடலூர் பலமுறை வந்திருக்கேன். அதே மாதிரி ஏற்கனவே உள்ள இங்க அலுவலராக இருக்கக்கூடிய நம்ம ஒருங்கிணைப்புள்ள இப்ப இருக்கிற சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடியோடய இந்த பகுதியில நாங்க பேரிடர் காலத்தில் வந்திருக்கோம். அந்த பீரியட கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து அதே மாதிரி இரண்டாம் அலையுமே உங்களுக்கு நல்லாக தெரியும் மிக அதிகமான மருத்துவமனையில படுக்கை இல்லாத நிலைமை மாறி இன்னைக்கு இந்த மருத்துவமனையில 27 பேஷண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதுலயும் எவ்வளவு பாசிட்டிவ்னா 22 மட்டும்தான் பாசிட்டிவ். அதுலயும் 3 பேருக்கு தான் இந்த நுரையீரல் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க தடுப்பூசியில நம்ம நல்ல முறையில பாசிட்டிவ்ஸ் நம்ம சொல்றது ரொம்ப ஈஸிங்க. சவால்கள்னு பார்க்கும்போது 18 கடலூர்ல நல்லா முடிஞ்சுட்டாங்க. ஆனா 18-44 வயசு இருக்கிற சில இளைஞர்கள் ஒரு சுமார் 40 லட்சம் பேர் முதல் தவணை தடுப்பூசி போடல. அதே மாதிரி ஒட்டுமொத்தமா 5.78 கோடி மக்களுக்கு நம்ம முதல் தவணை தடுப்பூசி போடணும்னா சுமார் 5.2 லட்சம் பேர் தான் இப்ப இதுவரைக்கும் தடுப்பூசி போட்டு 2-3 90 விழுக்காடு போட்டிருந்தா கூட அந்த 10 விழுக்காடு போடணும்.
ஏன் இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் நாங்க வந்து பண்ணுவோம். முதலமைச்சர் வந்து தொடர்ந்து இயக்கமாக மே 20ஆம் தேதியிலிருந்து திருப்பூர்ல தொடங்கி ஒவ்வொரு இடத்துலயும் தொடங்கினாங்க. அதே மாதிரி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் இயக்கமாக கன்வெர்ட் பண்ணாங்க. ஏனென்றால் முதல் 4 மாதத்தில் நமக்கு தடுப்பூசி தயக்கம் இருந்தது. ஜான்வரி பிப்ரவரி மார்ச் எல்லாம் ரொம்ப கம்மியாக மக்கள் தயங்கி தயங்கி இருந்தாங்க. அதற்கப்புறம் இது 2ஆம் அலையின் தாக்கத்தை உணர்ந்து பொதுமக்களும் ஆர்வத்துடன் வந்தாங்க. ஆனால் 2ஆம் அலை குறைந்த பிறகு ஒரு அந்த ஆர்வம் குறைய தொடங்கியுள்ளது. 3ஆம் அலை மீண்டும் வந்தது. 3ஆம் அலையில நம்ம எதிர்பார்த்தது 10 மடங்கு அதிகரிக்கும். இங்க தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து அந்த பீக் ஜான்வரி 20ஆம் தேதி வாக்கில் அந்த பீக் வந்துட்டு படிப்படியாக இன்னைக்கு டெய்லி நீங்க பாப்பீங்க ஒரு 2000-3000 நம்பர் ஒரு 30,000 சென்று சில நாட்கள் 31,000 இருந்து நம்ம எதிர்பார்த்தது 2ஆம் அலையோட 10 மடங்கு ஏறலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொன்னால் கூட பொதுமக்களோட ஒத்துழைப்பு காரணத்தினாலும் பலர் தடுப்பூசி போட்ட காரணத்தினாலும் அந்த இடத்திலிருந்து இறங்க தொடங்கியுள்ளது. இதுதான் நான் இன்னைக்கு காலத்தால மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோட இணையும் போது கூட பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகோள், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதால்தான் இந்த அளவுக்கு வந்தது. இறங்கும் போது நமக்கு இன்னைக்கு 30,000 10,000 கீழே வந்துருது. இன்னைக்கு சில சமயம் 7,000, 7,500, 7,600 அந்த மாதிரியும் வரலாம். ஆனால் இறங்கும் போது கவனக்குறைவா நம்ம இருக்கக்கூடாது. பொதுமக்கள் வந்து அடுத்த சில நாட்களுக்கு முதல்ல கட்டுப்பாட்டுகள், உங்களுக்கே தெரியும் ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த நோய் 2020 லாக்டவுன், அதுக்கப்புறம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு தளர்வுகள்னு வந்தது. இன்னைக்கு உலக அளவுல தளர்வுகள் அதிகமாகவும் கட்டுப்பாட்டில் மிக கம்மியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதுதான் வருங்காலத்தில் நம்ம இதோட பழகி நம்ம இதை கட்டுக்குள் வைக்கணும்ங்கிற போது 2 முக்கியமான வழிவகைகள், ஒரு தடுப்பூசி எலிஜிபிளா இருக்கணும் போட்டுக்கணும், 2வது கூட்டங்கள் எந்த வகையான கூட்டமா இருந்தாலும் மாஸ்க் அணியணும், தள்ளி நிற்கணும், அதே மாதிரி நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும். இதுதான் நாங்க பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்றோம், அடுத்த சில வாரங்கள் நீங்க தயவு செய்து தன்னோட காடை குறைச்சிடாதீங்க. நல்லா குறையறது தானாக ஏறி தானாக குறையல. பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டிருந்தாங்க, அது மட்டும் இல்லாம தற்காப்புக்கு மாஸ்க் போட்டிருந்தாங்க, தள்ளி நின்றாங்க, பொது சுகாதார வழிமுறைகளை பின்பற்றினால்தான் குறைஞ்சது. சோ இந்த குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை நான் மிகவும் பாராட்ட கடமைப்பட்டேன். பக்கத்தில் பாண்டிச்சேரியில் 10 மடங்கு அதிகமானா கூட இவங்க வந்து அப்படியே அதை மெயின்டைன், நமக்கு ரொம்ப பக்கத்து பக்கத்து ஊர்கள் இருக்கும்போது வரும். இப்ப நீங்க கிருஷ்ணகிரியில எங்களுக்கு பெங்களூரோட பாதிப்பு இருக்கு, கோயம்புத்தூர்ல எங்களுக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோடு அந்த பகுதியில கேரளா பாதிப்பு இருக்கு. ஆனா இங்க அந்த பாதிப்பை என்னுடைய பேட்ச்மேட் தான் அங்க தலைமை செயலர் இருக்க பாண்டிச்சேரியில, ஆனா அதையும் அவங்க எல்லா ஊர்களும் நல்லா குறைக்கிறாங்க, பாண்டிச்சேரியில நல்லா குறைச்சிருக்காங்க, இவங்க அதை கடைபிடித்து நல்லா குறைச்சாங்க. தயவு செய்து நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட 20ஆம் தேதி 15 விழுக்காடு அளவுக்கு நோய் தொற்று உறுதியான நிலையில இன்னைக்கு 2 விழுக்காடுக்கு இடையே இவங்க கொண்டு வந்திருக்காங்கிறது மிகவும் பாராட்டக்கூடியது. ஆனா இனிமே நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது, இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, இந்த நேரத்தில் தான் தாய்சேய் நலம், இன்னைக்கே நம்ம பார்த்தோம்ல தாய்சேய் நலம், நேற்றைய தினம் உலக கேன்சர் தினம். சோ நம்ம தமிழ்நாட்டை பார்த்துக்கும் போது ஒரு ஆண்டுக்கு 63,000 பேர் கேன்சர் பாதிப்புல வராங்க. சோ அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி தாய்சேய் நலம் கேட்டேன், அதே மாதிரி இன்னியர் காப்போம், இன்னியர் காப்போம்ங்கிறது வந்து அந்த ஆக்சிடென்ட்ல 48 மணி நேரத்தில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்சூரன்ஸ் பே ட்ரீட்மெண்ட் பண்ணி உயிர் காக்கணும், அந்த மாதிரி உள்ள திட்டங்களையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனென்றால் தவிர்க்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய எந்த நோயா இருந்தாலும் எந்த பாதிப்பா இருந்தாலும் அதை குறைக்கணும். கோவிடை மட்டும், கோவிடோட இறப்பு குறைஞ்சிட்டு மற்ற இறப்பு கவனக்குறைவா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதையும் நம்ம சொல்றோம். குறிப்பாக நம்ம நேற்றைய தினம் உலக புற்றுநோய் தினத்துல நாங்க பாக்குறது என்னன்னா, வெறும் 33 விழுக்காடு நபர்கள் தான் முதல் 2 ஸ்டேஜுக்குள்ள வராங்க, 3வது 4வது ஸ்டேஜ் தான் பலர் வராங்க. ஆனா நம்மளோட இலக்கு என்னன்னா 75 விழுக்காடு முதல் 2 ஸ்டேஜுக்குள்ள வந்துட்டா பல புற்றுநோய்கள் முழுமையாக குணப்படுத்தலாம், வராமலையும் தடுக்கலாம். சிகரெட்டு குடிக்கல, நம்ம ஸ்மோக் பண்ணல, டொபாக்கோ நம்ம வந்து எடுக்கல அப்படின்னாக்க பான் மசாலா பண்ண கடையில் நமக்கு வராமையும் தடுக்கலாம். அதே மாதிரி பெண்கள் வந்து தன்னோட ரெகுலர் எக்ஸாமினேஷன் கர்ப்பப்பை போட்டுருவேன், பெண்களுக்கு மேக்சிமம் வந்து மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய்
மான்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் லங் கேன்சர் இதெல்லாம் நம்ம வந்து கணக்கிலேடு நம்ம தமிழ்நாட்டில் வந்து கேன்சர் ரெஜிஸ்ட்ரியில் இருக்கும்போது இதுலேயும் இறப்பு குறைக்கணும். அதே மாதிரி மற்ற நோய்களும் தொற்று நோய்களாக இருக்கணும், தொற்றான நிலையில் இறப்பு குறைக்கணுன்றது தான் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து 2 ஆண்டுகள் நமக்கு வந்து பொதுமக்களோட மிக கடுமையான காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருந்த போதிலும் வரும் நாட்களிலும் நம்ம கேர்ஃபுல்லா இருந்தா எப்படி வந்து மிகப்பெரிய ஏற்றம் ஜான்வரியில இருந்து மிக வேகமாக இறங்கக்கூடிய நிலை இருக்கும்போது தயவு செய்து பொதுமக்கள் இந்த அடுத்த 2-3 வாரங்கள் கோவிட் சார்ந்த பழக்கங்கள் எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கு, ஆனா பழக்கங்கள் மாதிரி இப்ப கூட நம்ம பார்க்கும்போது பெரும்பாலான மாஸ்க் பண்ண சிலர் மாஸ்கை இப்படி போட்டுக்கிறாங்க, சிலர் கீழே போட்டுக்கிறாங்க. இப்படி பண்ணும்போது கழுத்துல ஒட்டின இது மீண்டும் நம்ம வாய்க்குள்ள போகுது. மாதிரி எளிமையான வழிமுறைகளை பின்பற்றினால் டெஃபினட்டாக இந்த அலை என்ன வரும் எந்த அலையும் நான் வேற ஒரு ப்ரோக்ராம் SMS நம்ம வந்து சோப்பு மாஸ்க் சோசியல் டிஸ்டன்சிங் நம்ம சாதாரண SMS சொல்றோம் இந்த 3 வார்த்தைகளை வச்சு நம்மளை பாதுகாக்கலாம்னு சொல்லி மீண்டும் நம்ம வந்து தொடர்ந்து இந்த ரெட்டியார்பட்டியில எப்படி சிறப்பாக பூஸ்டர் டோஸ் கொண்டு போட்டாங்களோ வரும் இந்த மயிலாடுதுறை சீர்காழியும் பார்த்துட்டு நாளை தான் நாகப்பட்டினம் பார்த்துட்டு திருப்பி போகலாம். நாங்க எப்பவும் தொடர்ந்து இப்ப சுகாதார செயலர் என்ற முறையில் மத்திய வல்லுநர்களுக்கும் கருத்து பரிமாறுவோம், அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் செயலர்களையும் வல்லுநர்களையும் பேசுவோம். இப்ப மும்பையில தான் மிக முக்கியமாக ஏறிது. அதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் சவுத் ஆப்பிரிக்கால நவம்பர் 26 வந்து ஏறி டிசம்பர்ல இறங்கிட்டு மும்பையில டிசம்பர் நமக்கு முன்னாடி ஏறிட்டு டெல்லியில ஏறிட்டு 17ஆம் தேதிக்கு அப்புறம் இறங்க தொடங்கியது. அதே மாதிரி நம்மளோட பல்வேறு இடங்கள் இந்த பர்டிகுலர் 3ஆம் அலை தள்ளப்பட்டது. 3ஆம் அலைக்கான மிக முக்கியமான காரணம் டெல்டா நமக்கு 10-15 விழுக்காடு இருந்த போதிலும் ஒமிக்ரான் காரணத்தினால் தான் வேகமாக வருது. ஏனென்றால் டிசம்பரோ அக்டோபரோ நீங்க பாத்தீங்கன்னா 600 கேஸ் அப்படிதான் இருந்தது, அதுவே 600 பன்மடங்கு 1000, 2000, 3000 அதுக்கப்புறம் ஜனவரி 13 20,000 அதுக்கப்புறம் 30,000 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி 30,000 சில நாட்கள் இருந்து படிப்படியா போகும்போது உங்களுக்கு அப்படி தோணினால் கூட நம்ம பக்கத்து மாநிலத்தில் பெங்களூர்ல இன்னைக்கு 50,000-6000 வருது அங்க தேர்தல் இல்லையா இல்லையா, பக்கத்துல கேரளால 50,000-42,000 பறந்திருக்கு, டெல்லி மகாராஷ்டிரால மும்பையில 30-40,000 போயிட்டு இன்னைக்கு 1400 தாராவில 0. சோ இது தயவு செய்துங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நானே சுகாதார செயலர்னா ஒவ்வொரு மாவட்டத்தின் கணக்கீடும் அங்க வச்சுட்டு 20ஆம் தேதி என்ன 30ஆம் தேதி என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு நாள்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாவட்டத்தை எடுத்தோம்னா ஒவ்வொரு நாள்ல எப்படி ஏறிது எப்படி இறங்குது எந்த ஒரு பகுதி எப்படி ஏறது எப்படி இறங்குறதுன்னு. சோ தயவு செய்து அப்படி எண்ணிக்க வேண்டாம். இது ஒரு நுண்கிருமி தேர்தலை நோக்கி நம்ம அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும் போது டெல்டா தாக்கம் இருந்தது அது ஏறிக்கொண்டே இருந்தது, இது வந்து ஏறி வேகமாக இறங்கிக் கொள்ளும் தன்மை வாய்ந்தது. இது நம்ம பக்கத்து பாண்டிச்சேரியிலும் குறையுது, பாண்டிச்சேரியில நீங்க கேட்டு பாருங்க எல்லா இடத்துலையும் குறையுது. அப்படி குறையும் போது குறையறதுக்கான காரணத்தை சொல்றோம், தானாக ஏறி தானாக குறையாது. நம்ம எல்லாரும் உணர்ந்து சிலர் பலர் தடுப்பூசி போட்டிருக்காங்க, சிலர் மாஸ்க போடாதவங்க போட தொடங்குறாங்க, அந்த பாதுகாப்பு வழிமுறை பலர் பண்றாங்க. டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 10 மடங்கு செய்யணுங்க, பாசிட்டிவ் வரும்போது 10 மடங்கு செய்யணும். நமக்கு இப்ப சராசரியா 1000 பாசிட்டிவ் வந்தா 100,000 செய்யணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 120,000 செய்யறோம். நமக்கு கெப்பாசிட்டி 3,25,000 இருக்கு இல்லன்னு இல்ல, கெப்பாசிட்டி இருக்கு. இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. இன்னொன்னு பொதுமக்கள் எல்லாமே பாத்துக்கணுங்க, நோயோ இறப்பையோ மறக்கையோ மறுக்க முடியாது. எப்படி கடந்த முறை நான் இங்க வரும்போது மே மாதத்தில் வரும்போது சென்னையில இருக்கட்டும் ஸ்டான்லியில இருக்கட்டும் ஜிஹெச்ல இருக்கட்டும் 15-20 ஆம்புலன்ஸ் படுக்கிறதுக்கு இடம் இல்லை. நான் சொன்னா கூட படுக்கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லாத நிலைமை இருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்க உள்ளதானே போனோம், உள்ள போகும்போது 27 பேர் தானே இருக்காங்க, ஆம்புலன்ஸ் எதுவும் வைன்னு சேரம் இல்லை. சோ இது ஒரு நல்ல அறிகுறி. ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் ஆக்குபன்சி எவ்வளவு பேர் படுக்கையில இருக்காங்க அந்த கணக்கீடு பாத்தீங்கன்னா மிக ஒரு நல்ல நமக்கு பொசிஷன். எப்படின்னா இந்த முறை நம்மளோட டெஸ்டிங்ல பார்க்கும்போது
டோட்டலி அஞ்சு அஞ்சு பர்சன்ட் தான் நமக்கு வந்து இப்ப மருத்துவமனைகள்ல இருக்காங்க. இவர் நம்மளோட கலெக்டர் வந்து இதோட கணக்கை சொல்லியிருக்காரு, நம்மளோட கடலூர் கணக்கை சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் கணக்கை பார்த்தா கூட அதே நிலைமை தான். இப்ப தமிழ்நாட்டில் கணக்கை பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்டை பார்க்கும்போது டோட்டலா நமக்கு நோய் தொற்று உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் 155,329. நாளே நாடுகளுக்காக தான் மருத்துவமனையில் இந்த முறை இருக்காங்க. கடந்த முறை திணறிட்டு படுக்கைகளுக்கு திணறோம். அதே மாதிரி இப்ப நம்ம படுக்கை ஒதுக்கீடு செய்ய படுக்கை கோவிட்க்கு 134,654, அதுல ஆக்குபை பண்ணத 6,671. எந்த ஊர்ல நான் 2.5 மணி நேரம் வந்தான ஐசியு ஜிஹெச்ல இருந்தேன் டாக்டர் தருணிராஜனோட. 7 மாடியில 1.5 மாடி கட்டத்துலதான் படுக்கையில இருக்காங்க. 5 வீடுகள் மட்டும் படுக்கை ஆக்குபை பண்றாங்க. அதுலயும் ஆக்சிஜன் படுகை ஆக்குபை பண்றது 2,941 நபர்கள், 4 விழுக்காடு. இருக்கிற படுகைகள் 78,948, ஆக்சிஜன் இல்லாத படுகைகள் அதுல 2,941 பேர் தான். ஆக்சிஜன் இருக்கக்கூடிய படுகைகள் இவங்க தான் சீரியஸ் கேசஸ், இங்க வந்து 3 பேர் சப்போர்ட்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. 45,505 படுகைகள், 2,851 மட்டுமே, 6 விழுக்காடு. அதே மாதிரி ஐசியு கடந்த வாரம் 1,100 மேற்பட்டவர் இருந்தது, இன்னைக்கு 10,201 ஐசியு பெட்ல 879 பேர் தான் இருக்காங்க. இது எல்லாமே நல்ல அறிகுறிங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி நல்ல அறிகுறி தானாக குணமாயிடும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொன்னு நீங்க பாருங்க, நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள்னு நம்ம அறிவிக்கிறோம். 3க்கு மேற்பட்ட 25/1/2022 5,861 பகுதிகள் இருந்தது, அதுல 3க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நோய் கட்டுப்பாட்டு பகுதின்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு குறைந்து 4,245. இது நல்ல அறிகுறி, இதற்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே நேரத்தில் எந்த வகையான கூட்டத்திலையும், கல்யாண கூட்டமா இருக்கட்டும், தேர்தல் கூட்டமா இருக்கட்டும், பொதுமக்கள் சார்ந்த கூட்டமா இருக்கட்டும், கவனக்குறைவா நம்ம மாஸ்க் இல்லாம இருந்த யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா மற்றவர்கள் பரவக்கூடும். சோ இந்த நேரத்தில் தான் நமக்கு பல்வேறு தலைவர்கள் சொல்லும்போது நம்மளோட கடமைகள் அதிகமா இருக்கு. பொதுமக்கள் இந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளையும் கோவிட் சார்ந்த பழக்கங்களையும் கொண்டு வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும். எப்படி நம்ம ஆடை இல்லாம வெளியில போறது இல்லையோ, மாஸ்க் இல்லாம கூட்டத்துக்கு போகக்கூடாது. நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். தமிழ்நாட்டுல கொரோனா மரணங்கள் வந்து மாநில அளவில் குறைச்சு காட்டப்படுது. நம்ம வந்து மகாராஷ்டிராவை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் யார் யார் கிளைம் பண்றோமோ அவங்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அவங்க பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்தோட அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மற்றும் இந்த சில மாநிலங்களை பல பேர் பாராட்டியிருக்காங்க. முதல்ல கடந்த 2 அலைகள்ல பல வட மாநிலங்கள் ரொம்ப குறைத்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நம்ம வந்து ரிஜெக்ட் பண்றதில்ல நியாயமா. நேற்றைய தினம் நீங்க பத்திரிகையில பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால 60,000க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதை அவங்க குறை சொல்லியிருக்காங்க. அதற்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்ல. தமிழ்நாட்டில் இது மதிப்புரிய மனு தமிழ்நாடு முதலமைச்சரோட கண்காணிப்புல தலைமை செயலர் நேரடியாக மாவட்ட ஆட்சியரையும் உறவுத்துறை ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் கிளினிக்கலி பாசிட்டிவ், நோயில பாசிட்டிவே கிடைக்கல. ஆனாலும் கிளினிக்கலி பாசிட்டிவ்னா டிஆர்ஓ தலைமையில இருக்கிற குழுல அவருக்கு சர்டிபிகேட்டே இல்லைனா கூட உச்ச நீதிமன்றத்தின் படி டிஆர்ஓ தலைமையில இருக்கிற குழு தான் நாங்க தடுக்கிறது இல்ல, நாங்க அதை மறுக்கிறது இல்ல. இறப்பை யாருக்குமே மறுக்க, இறப்பு வந்து இந்த இறப்பு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு தவிர்க்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய எந்த இறப்பா இருக்கணும். டெங்குல இறந்தா நம்ம இல்ல பரவாயில்லைங்க, இந்த நேரத்தில் டெங்குல இறந்தான்னு சொல்ல முடியாது. பொது சுகாதாரத்துறை டாக்டர் மீரா இருக்காங்க, பொது சுகாதாரம் பிஹெச்எஸ் இருக்காங்க, ஹெல்த் இன்ஸ்பெக்டர். எங்களோட நோக்கமே என்னன்னா தவிர்க்கக்கூடிய எந்த மரணமா இருக்கணும். அதே நேரத்தில் நாளைக்கு டெங்குல அதிகமா இருந்தாலும் நீங்க எங்களை கேள்வி கேட்பீங்க, அந்த மரணமும் இருக்கக்கூடாது. ஆக்சிடென்ட் விபத்தை குறைக்கிறதுக்கே நம்ம திட்டம் போடும்போது எந்த ஒரு மரணத்தையும் குறைக்கணும்ங்கிறத, இது ஒரு பெருந்தொற்று, பெருந்தொற்றுன்னா உலக அளவில் இருக்கிற தொற்று. இதுல நம்ம குறைச்சு காட்டி நல்ல பேர் சம்பாதிக்கணும்ங்கிற எண்ணமே கிடையாது. நோயை ஒழிச்சு மனித குலம் நல்ல பேர் வாங்கணுங்க. நம்ம இப்ப எல்லாரும் இப்ப நாங்க சுகாதாரத்துறையில இதே பணியை செய்யணும்னு இல்ல, இதுல இந்த நோயை எப்படியாவது ஒழிச்சு அதுக்கு எல்லாரும் பெருந்தொற்றுக்கு மட்டும் எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. இந்த மாதிரி எங்கேயாவது குறைபாடு இருந்தா அதற்கும் களைவதற்கும் உச்ச நீதிமன்றத்தின் அடிப்படையில அரசாணையே வெளியிட இருக்கும். டிஆர்ஓ தலைமையில இருக்கிற கமிட்டியில பெட்டிஷன் கொடுத்து பண்ண
நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியது மகாராஷ்டிரா மற்றும் சில வட மாநிலங்களை ஏன்னா கடலூர் மாவட்டத்திலே சார் நமக்கு வந்து நேற்று வரைக்கும் இறப்பு வந்து 888 தான். நீங்க வந்து போன மாசம் பாத்தீங்கன்னா வெறும் 790 தான் இருந்தது. ஆனா நம்ம வந்து கரோனாவில உயிரிழந்தவங்களுக்கு வந்து 1390 பேருக்கு வந்து நிவாரணம் கொடுத்திருக்கிறோம். அப்ப வந்து கிட்டத்தட்ட 500 வந்து டிஃபரண்ட் வருது. அப்ப 500 மரணங்கள் வந்து குறைந்து காட்டப்பட்டிருக்கிறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெருந்தொற்று வரும்பொழுது புரிதல். அப்ப நான் சிஆர்ஐ கமிஷனர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், அப்ப வந்து ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவா இருந்தா மட்டும் டெத்துன்னு முதல்ல ஐசிஎம்ஆர் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய பேர் குணமாயிடுறாங்க, குணமாயி வீட்டுல போய் செத்து போறாங்க. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெஸ்டே பண்ணாம ஆனா கொரோனாவோட அறிகுறி இது எல்லாருக்கும் வழிவகை செய்து ஒரு அரசாணை வெளியிட்டு, அதனாலதான் நம்ம மீடியா புள்ளட்டினை மட்டும் சுட்டி காட்டி நீங்க அதை சுட்டி காட்டி ரிஜெக்ட் பண்ணிருந்தா நீங்களும் மகாராஷ்டிரா மாதிரி எங்க மேல குறை சொல்றீங்க. இப்ப எங்களோட எண்ணம், இறந்தவர்கள் கொரோனா அறிகுறியினாலேயோ இந்த அரசாணை மற்றும் உச்ச நீதிமன்றத்து வரங்கள் உட்பட்டு இறந்திருந்தா அவர்களுக்கு நியாயமா அந்த பணம் சேரணும். இப்ப அது வந்து நம்ம அதை தவிர்க்கணுங்கிற நோக்கத்தில் யாருமே செயல்பட மாட்டாங்க. இங்க இருக்கிற வருவாய்த்துறையும் செயல்படாது, சுகாதாரத்துறையும் அதற்கு தேவையான சர்டிபிகேட் கொடுக்கும். பொதுமக்கள் இப்போ வந்து பெருந்தொற்று நம்ம நல்லா மூன்றாம் அலையில வரும்பொழுது இந்த அலை மட்டும் இல்லை எந்த அலையிலேருந்து நம்ம வெளியில வரணும்னா பொதுமக்கள் தொடர்ந்து அதை நம்பணும். அவங்க பின்பற்றினால்தான் குறைந்தது. நம்ம அறிகுறியோ நம்ம ஃபைன் சொல்லியிருக்கோங்க, அது சுமார் 60 லட்சம் பேருக்கு 110 கோடி ஃபைன் போட்டுருக்கோம். ஃபைன் ஒரு சாதனை இல்லை, வேதனை. அதே நேரத்தில் இப்ப பொதுமக்கள் இதை கடைபிடித்து குறைக்கும் போது இப்ப எங்களுக்கே சந்தோஷமா தானே இருக்கு. உங்களுக்குமே இங்க பெட்ல 100 பேர் இருந்தா எனக்கு வேதனை தான். எப்படி ஒவ்வொரு வெளியில இருக்கிறவங்க எவ்வளவு வேதனையோட இருக்காங்க, ஒரு மூச்சுத்தன்மையோட. நமக்கே பல தெரிந்தவர்கள் இறந்து போயிருப்பாங்க டெபினட்டா. ரெண்டாம் அலையில நமக்கு தெரிந்தவர்கள் பத்திரிகையிலே எனக்கு தெரியுங்க, சன் டிவி நிருபர் நம்மளோட நாகப்பட்டினத்துல இருக்கிற எனக்கு 10 ஆண்டுகளா தெரிஞ்ச நபர் வந்து தஞ்சாவூர்ல இருந்தாரு. அது மாதிரி பல பேர் இறந்திருக்கிற நிகழ்வுகள் அரசுல இருக்கு, போலீஸ்ல இருக்குங்கிற போது நம்ம இந்த பெருந்தட்டிலிருந்து வெற்றி பெற விளிம்புல வரும்பொழுது கவனக்குறைவா இருக்கக்கூடாதுங்கிறது தான் உங்களுக்கு மூலமா கேட்கிறோம். தடுப்பூசி சார் மருத்துவமனையில வந்து எங்க கவனத்துக்கு வந்திருக்காங்க. அங்க யார் யார் விட்டு போயிருக்காங்களோ கொரோனா பணி செய்து விட்டு போனவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களோட லிஸ்ட் அனுப்பிருக்கோம். பர்டிகுலரா நியாயமா வேலை பார்த்தீங்கன்னா அதை நாங்க ஃபாலோ பண்ணோம். ஏன்னா அதுல கிளியர் கைடன்ஸ் கொடுத்தோம். சித்தாவும் கொஞ்சம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எவ்வளவு தூரம் எல்லா நோய் பாதிப்பட்ட இடத்துல போறீங்களே. நான் சொன்னேன், நான் எப்பவும் சொன்னா இந்த கபசுர குடிநீரும் அப்புறம் அதே மாதிரி யூகாலிப்டஸும் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம். 300 பேர்